குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் வெற்றி செல்வி ஃப்ரம் வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு நீட் 25 பேட்சுடைய நீட் ரிப்பீட்டிஸுடைய மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஓகே, ஷார்ட்ஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதோடைய தொடர்ச்சியான கிளாஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நவ் வி ஆர் கோயிங் டு சி மோலுடைய 7 ஃபார்முலாஸ் போன கிளாஸில் கொடுத்துருந்தேன், அதையும் தான் நான் கொடுக்க போகிறேன். நான் லெட் அஸ் ரைட் மோலை நம்ம எப்படிலாம் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு உனக்கு நல்ல கவனிங்க. மோலுக்காக நான் கொடுப்பது 7 ஃபார்முலா, மோலுக்காக 7 ஃபார்முலாஸ். ஓகே, என்னென்னா மோலை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, யூஸ்வலாக என்னன்னு கொடுப்போம். இந்த 7 ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், என் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் ஈஸி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் மீடியம் ஆல்சோ. So I am writing in the both language. So n mole is equal to, you can take it as a weight given divided by molar mass. That is called as a molar mass. What is the unit of molar masses? Gram per mole. That is equal to, one formula is over, volume given. It is, you are represent in the liters, mean volume given in liters. Volume given in liters divided by molar volume, we can write as a GMV. That is GMV means gram molar volume. GMV. Gram molar volume is 22.4 liter. Here the important is it should be STP. STP meaning that is called pressure is 1 atmospheric pressure and temperature is 273 Kelvin. And this condition is applicable general. If you are coming to the thermodynamics now, STP condition மாறும், அதை இப்போ பார்க்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம மூலக்கூறிய அடுத்த ஃபார்முலாக்குள்ள நம்ம போகிறோம். எஸ், நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் த நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் மோல் இஸ் வி இன் த சென்டிமீட்டர் கியூப். திஸ் இஸ் ஃபார் கிவன். ஸோ வால்யூம் கிவன் எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டதை நீ மேலே போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் போடணும். கிராம் மோலார் வால்யூம் என்ன அப்படின்னா, சிசி அப்படின்னா 22,400 சிசின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப். இங்கேயும் உனக்குரிய இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, கேஸஸ் ஆக இருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த கண்டிஷன் இஸ் இட் ஷுட் பி கேஸ் அண்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் கேஸஸ். At STP, pressure is equal to 1 atm, temperature is equal to 273 Kelvin. Let us go to the next. This is already I gave in the yesterday's class. அனாலும் திரும்ப உனக்கு ஒரு revision மாறி கொடுக்குறேன். Numbers அப்படின்னா, the number of particles given. இப்போ இதை அடிப்படையாக வச்சு நான் ஒரு அஞ்சாறு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். Number of particles given. அதாவது கொடுக்கப்பட்ட துகள்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கிவன் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். வாட் இஸ் அவகாட்ரோ நம்பர்? இஸ் 6.022 × 10²³. ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ வித் தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மோல். ஐ டோன்ட் டோட்டலி யூ ஆர் ஹேவிங் 7 ஃபார்முலாஸ். நவ் யூ ஹவ் கம்ப்ளீட்லி ஒன்லி 4 ஃபார்முலாஸ் ஆர் தட் ரிமைனிங். அடுத்தது இப்போ என்னங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நான் எழுதியிருப்பேன் எப்போதும். எஸ், இப்போ நம்ம இதை பார்க்குறோம். இதுக்கு வைக்கிறது ஒரு மோலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா 1 கிராம் மாலிகூல். இஃப் ஆர் கன்சிடரிங் மாலிகூல் மீன் இட் இஸ் கால்ட் அஸ் அ 1 கிராம் மாலிகூல். இஃப் ஆர் கன்சிடரிங் ஆட்டம் மீன் 1 கிராம் ஆட்டம். ஓகே, then it is also equal to, now overall நீட்டுக்குரிய ப்ரோக்ராம் கொடுக்குறேன். திஸ் இஸ் மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர். ஸோ இதோட இது எந்த லெசனில் வரும்னா, லெசன் நைஸ் சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷன் வால்யூமெட்ரிக் டைட்ரேஷன் இதெல்லாம் வரும். ஸோ இப்போ நமக்கு மொத்தம் மோல் அப்படிங்கிறதுக்கு உனக்கு 7 ஃபார்முலாவை நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இந்த இதில் இருந்து, அதாவது இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஃபார்முலாஸ்லேருந்து உனக்கு டேட்டா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டையும் கட் பண்ணி கம்பேர் பண்ணி நீ பார்த்தா போதும். ஸோ திஸ் இஸ் யுவர் மெயின் ஃபார்முலா. ஓகே, சப்போஸ் யுவர் கிவன் ப்ரொவைடட் வித் வெயிட் அண்ட் திஸ் இஸ் வால்யூம். இதை ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்ட்டிக்கல்னால் இதையும் பார்ட்டிக்கலையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த
ஏழு ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபோர் தான் இம்பார்ட்டன்ட். அதை கம்பைன் பண்ணி எழுதி அதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உனக்கு அடுத்தது கிடைக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சம்ஸ் போடுவோம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோலே, நம்பர் ஆஃப் மாலிகுல், ஆட்டம், வால்யூம், இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஒரு ஃபார்முலாவே போதும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்குறோம், கொஸ்டினை படிக்கிறோமோ. கொஸ்டின்ஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போதுமே சொல்லுவேன், ஒரு வாட்டி படிக்கிறத வச்சுக்க, திரும்ப திரும்ப ரீரீட் பண்ணக்கூடாது. கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 0.72 கிராம்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ நீ இதில் பார்க்க வேண்டியது, அவங்க கேட்கறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அவங்க கேட்பது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ஸோ கேட்கறதே நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் மினிட். ஓகே ஓகே, ஆ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்கன்னா 0.72 கிராம் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ தேர் ஆஸ்கிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ், உடனே பக்கத்தில் ஸ்மால் எண் போட்டுக்கோ. வெயிட் இன் குளுக்கோஸ், வெயிட் கொடுத்துருக்காங்க. யூனோ குளுக்கோஸ் டக்குன்னு குளுக்கோஸுடைய மோலார் மாஸ் 180 கிராம் பெர் மோல். மிஸ்வதி இப்போ என்ன செய்கிறேன்னா, ஒரு சம்மை பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு என்ன ஒரு வாட்டி தான் படிக்கணும். நான் திரும்ப சொல்வது, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி படி ரீரீட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி படிக்கும் பொழுதே, நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்பே எக்ஸாம் ஹாலில் சொல்ல வரேன், நம்பர் ஆஃப் மோல்ஸா உடனே 0.72 கிவன் வெயிட். ஸோ வாட் இஸ் குளுக்கோஸ் ஆஃப் மோலார் வெயிட், உனக்கு வெயிட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலா போடு, என்எஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ வாட் இஸ் கிவன் வெயிட்? 0.72. வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் யுவர் குளுக்கோஸ்? 180. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதால பொறுமையாக செய்கிறேன், எக்ஸாம் ஹால இதையே நீங்கள் ஃபாஸ்டாக செய்ய பழகிக்கணும். ஈஸி கோட்டு. இப்போ உன்னுடைய ஒர்க் வந்து இதை டிவைட் பண்ணால் உனக்கு வந்துடும். நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்னா, மேலே இருக்கிற இப்போ நம்பரை பெரிய நம்பராக மாற்றிப்பேன். அதனால் நான் இது என்ன செய்கிறேன்னா, இதை மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன், இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ மூணுங்கிறதால உனக்கு என்ன வருது, 720 டிவைடட் பை 180 இன்டு 10 பவர் 3. ஏன்னா இங்கே மூணு போகிறதால இங்கே நான் இது போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணுவோம். எஸ், இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எஸ் ஈஸியாக இருங்க, ஜீரோவுக்கு ஜீரோ போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ ஆறால் கேன்சல் பண்ணால் 3, அண்ட் திஸ் இஸ் 1, 2. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு வாட்டி, அங்கே 4 வாட்டி. ஸோ முடிஞ்சிச்சா? ஸோ உன்னுடைய ஆன்சர் இப்போ வந்து 4 × 10 பவர் 3. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 4 × 10 பவர் 3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்டதில் போய் எஸ் ஆன்சர் பாருங்க, 4 × 10 பவர் 3. எஸ் ஆன்சர் மிஸ்ஸும் ஒர்க் பண்ணல, இட் இஸ் 4 × 10 பவர் 3. ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் சம். ஓகே, இப்போ கிளாஸ் ப்ராக்டிஸ்ங்கிறதெல்லாம் ஸ்லோவாக பண்ணுறேன். நம்ம திரும்ப இயர் பை ஜான்வரிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட பாருங்க, அல்லது எக்ஸாம் வரலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போட பாருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் வி ஆர் டிஸ்கஸிங் ஹியர் இன் த கொஸ்டின் நம்பர் டுடே வி ஆர் இன் த கொஸ்டின் நம்பர் 2. டெய்லி ஒரு 5-5 கொஸ்டினாவது போட்டுடுறோமா? எனக்கு வேணுங்கிறது லைக் த சேனல் அண்டு சப்ஸ்கிரைப். நீங்கள் லைக் பண்ணால் தான் அது வந்து என்னது, கம்ப்யூட்டர் திரும்ப யூடியூப் வந்து மேலே எடுத்து எடுத்து கொடுக்கும் என்னுடைய வீடியோஸை. அப்போ தான் உன்ன மாதிரி இருக்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். மிஸ்ஸும் ரொம்ப வீடியோஸ் போடுவேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேட் த வெயிட் ஆஃப் 0.1 மோல் ஆஃப் சோடியம் கார்பனேட். நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அவாய்டு ரீரீடிங் ஃபஸ்ட்டு. நம்ம இதிலேயே நம்மளை ஒன்று நினைய என்ன பண்ணிக்கிறேன், டியூன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு சொன்ன முதல் பாயிண்ட்டு நான் கெமிஸ்ட்ரியோட எக்ஸாம் டிப்ஸும் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, அவாய்டு ரீரீடிங், அவாய்ட் ரீரீடிங் அப்படின்னா நடத்துல திரும்ப திரும்ப படிக்கிறதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லணும், கொஸ்டின் படிக்கும் பொழுது அந்த இதை என்ன பண்ணணும், டினோட் பண்ணணும். இப்போ ரெண்டு வேலையும் நம்ம இப்போ ஒன்றா பண்ண போகிறோம். இப்போ நல்லா பார்க்கலாம். எஸ் கால்குலேட் த வெயிட் ஆஃப், உடனே நான் என்ன பண்ணுறேன், வெயிட் கேட்டிருக்காங்க டபுள்யூ.
0.1 மோலார். சோ n is equal to 0.1. அப்ப வெயிட் மோல் சம்பந்தப்பட்டனா சோடியம் கார்பனேட்டை மோலார் மாஸ் டக்குன்னு நமக்கு தெரியும், 1 or 6. இதோடைய மோலார் மாஸ் வந்து 1 or 6. இப்போ நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. எஸ் வாட் இஸ் யுவர் ஃபார்முலா இஸ் எஸ் இப்படி தான் நம்ம எக்ஸாம் ஃபாலோ பண்ணோம். என் இஸ் ஈக்குவல் டு டபுள்யூ பை மோலார் மாஸ். உனக்கு அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, கேட்டிருக்கிறது வாட் இஸ் கொஸ்டினிங் இஸ் திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். வாட் இஸ் த வெயிட், இது ஒரு கேள்விக்குறியாக போட்டுக்கோ. அப்போ உனக்கு என்ன கிடைக்குன்னா திஸ் இஸ், இது வந்து டு பி கால்குலேட்டர். இது வெயிட் இஸ் டு பி கால்குலேட்டர். அப்போ என்ன, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அடுத்து இருக்கும் டபுள்யூ சீக்வல் டு நம்பர் ஆஃப் மோஸ் 0.1 இன்ட்டு வாட் இஸ் அ மோலார் மாஸ் 1 or 6. அப்போ இதை சொல்கிறேன் பாருங்கள், 1 or 6 ஒன்னால் மல்டிப்ளை பண்ண, நல்லா கவனிச்சுக்கோ, 1 or 6 ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் 1 or 6 தான் வரும். ஆனால் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறதுல 0.1 போட்டுக்கோ. ஸோ இவர் ஆன்சர் இஸ் 10.6 யூனிட் வந்து கிராம், வெயிட்னா கிராம். இந்த இடத்துல பாருங்கள் நம்ம கொடுக்கப்பட்ட ஆன்சர் பாருங்கள், 0.1 மோல் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு 10.6. ஓகேவா? ஸோ லைக் தட் இட் இஸ் கிவன். இங்கே கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க கொடுக்கப்பட்ட ஆன்சர் வந்து இது. எஸ் நமக்கும் அதே 10.6 தான் ஆன்சராக வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், எஸ் எஸ் எப்படி நம்ம போட்டோம் அதே ரேஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். இன்ட்டு 1 or 6 இட் இஸ் பிகம், திரும்ப நான் சொல்கிறத கவனிச்சுக்கோ, 1 or 6 இஸ் மல்டிப்ளை பை 1 or 6 தான். 0.1 அந்த ஆன்சர் இஸ் யூனிட் இஸ் கிராம். நவ் வி ஆர் கரெக்ட் ஆஃப்கோர்ஸ். ஓகே, இப்போ இந்த மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த சோடியம் இருக்கு இல்லையா, எழுதும் போது நல்லா கவனிங்க, ரெண்டு வாட்டி எழுதிக்கும். 1 கார்பன் 12, 3 ஆக்சிஜன் 48, 16 மீதி 1, 4 5 6 4 10. இது மாதிரி வேகமாக கணக்கிடவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம அடுத்த குவெஸ்டினுக்கு போகிறோம். ஓகே, திரும்ப அவாய்ட் ரீடிங், படிக்கிறப்பே டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு படிக்கிறேன். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். அகெயின் இப்படி உடனே என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ். 1 minute, இந்த கொஸ்டினை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். எஸ் இப்போ பாருங்கள், கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரெட் கலர் எடுத்து வந்துடுவோம். ஓகேம்மா, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்னுடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப 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 எளிமையாக இருக்கும் கெமிஸ்ட்ரி. ஈஸியாக 180 நிச்சயம் ஏம் பண்ணிக்கலாம். பட் த்ரூஅவுட் த இயர் போடுற வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒரு வந்து ப்ரோக்ராம் ஷெடியூலும் நான் என்னுடைய இது யூடியூப்ல இருக்கேன், அந்த ப்ரோக்ராம் ஷெடியூலை பார்த்துக்கோ. அதை ஃபாலோ பண்ணி தான் நான் கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கேன். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 5.6 கிராம் ஆஃப் மீத்த. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் உடனே என் போட்டு கொஸ்டின் போட்டுக்கோ. 5.6 லிட்டர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இங்கே கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, அது என்னன்னு எழுதிட்டேன். 5.0 லிட்டர் 5.0 லிட்டர் ஆஃப் மீத்தேன் ஆட் எஸ்டிபி. இப்போ ஆட் எஸ்டிபின்னு வந்துச்சுன்னா உன்னுடைய நம்பர் ஆஃப் மோல் என்னன்னா வால்யூம் கிவன் டிவைடட் பை எஸ்டிபி கிராம் மோலார் வால்யூம் 22.4 லிட்டர். ஏன்னா வந்து இது லிட்டரில் இருக்குது. ஓகே தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட், வால்யூம் கிவன் இட் இஸ் ரிட்டன் இன் த லெட்டர். ஸோ இப்போ நம்ம அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுறோம், போடுறோம். அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளோ, 5.6 லிட்டர் டிவைடட் பை 22.4 லிட்டர் பர் மோல். ஆஃப்கோர்ஸ் புரியுதுங்களா? அப்போ உனக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ அந்த யூனிட் சப்ஸ்டிடியூஷனே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், லிட்டரும் லிட்டரும் கேன்சல் ஆகிடும், மோல் வந்து மேலே வந்துடும். இப்போ நம்மளுடைய ஒர்க் வந்து அடுத்தது என்னென்னா, இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ் ஈக்குவல் டு நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, எப்பொழுதுமே மேலே இருக்கிறது பெரிய நம்பராக வச்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இப்போ இங்கே 3 டிஜிட்டில் இருக்கா, அதனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, 2 இடத்தாண்டி 1 minute கலர் மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இது வேண்டாங்கிறதால இப்போ நம்ம கிளீன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் போட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எஸ் நம்ம இவ்வளோ அலங்காரமெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவசர அவசரமாக பண்ண போகிறோம்.
இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுக்காக மிஸ்ஸை இவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம். 5.6 இந்த இடத்துல நான் ஒரு ஜீரோ போடுறேன். இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ரெண்டு டிஜிட் தாண்டி மேலே எடுத்துறேன். அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து அந்த ஃபாலோ பண்ணணும்னா எனக்கு வருவது என்னென்னா 5 6 0 டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே ரெண்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே ரெண்டு டிஜிட் இல்லையா, அதனால இந்த சைடு போனேன்னா நான் ஒரு டிஜிட் தாண்டிட்டேன். இன்னும் ஒரு டிஜிட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேணா நீங்கள் ஜீரோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே ஒரு ஜீரோ போட்டுடு, இந்த இடத்துல ஒரு ஜீரோ போட்டிருந்தேன்னா அதையும் தாண்டி நீ வந்துடலாம். ஓகே, எஸ் இங்கே ஜீரோ போட்டுக்க, நம்ம அதையும் தாண்டிடுறோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஜீரோ போட்டிருக்கேன், இந்த டெசிமல் இதையும் தாண்டி எடுத்தாரேன். அப்போ வந்தாச்சு, அவ்வளோதான். மேலே ரெண்டு டெசிமல், கீழே ரெண்டு டெசிமல், அதுதாம்மா. ஏன் அதை நான் செய்கிறேன், இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர், இங்கே இருப்பது பெருசாக இருக்கும் பொழுது ஃப்ராக்ஷனில் வரும், அது ஒத்து வராது, அதனால் இது மாதிரி டக்குன்னு பண்ணிடுங்க. பண்ணின பிறகு இப்போ என்னாகுது, இதுவும் இதுவும், ஓ அது இன்னமும் பெரிய நம்பர், அது சின்ன நம்பராக தான் இருக்கா, சரி ஓகே. இப்போ அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், எஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அடுத்த கட்டம். எஸ் ஸ்டில் வி ஆர் ஹேவிங் த 1 மினிட் 1 மினிட், ஓகேவா, 1 மினிட் மிஸ் இப்பயும் இது பெருசாக தான் மிஸ் இருக்குது அப்படின்னா 1 மினிட் 1 மினிட், எஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எஸ் இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போதைக்கு இது ரெண்டு இந்த இடம் கிளீன் பண்ணோம் இல்லையா, நான் அதை அப்படியே இடம் எடுத்துக்கிறேன், அப்படியே பார்த்துட்டு. எஸ் இப்போ என்ன சோதனை இப்போ வந்திருக்கேன்னா, மிஸ் வந்து மேலே இருக்கிறது சின்னதாக இருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், இதை வந்து நீ பாலிசியாக வச்சுக்கோமா ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பிரித்து போட போகிறேன், எவ்வளோனா மேலே இருக்கிறது 560 வச்சுக்கோ, கீழே இருக்கிறது 224 வச்சுக்கோ, இந்த 10 வெளியே எடுத்துட்டு, அவ்வளோதான். இப்போ இதை டிவைட் பண்ணிட்டு இந்த 10 நீ மேலே எடுத்துகிட்டு போனோம், அதுதான் டிப்ஸு. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டிவைட் பண்ணுவது உனக்கு எளிதாக இருக்கும், அதுக்கு தான் நான் மிஸ் சொல்கிறேன். இப்போ 560 டிவைடட் பை, ஓகே பெரிய நம்ம தான் நேராக எடுத்துகிட்டு போயிட்டேன், 224. நீ வந்து 2 2 4, ஸோ 2 வாட்டி தான் போட முடியும், 8 4 4, 10 8 போச்சுன்னா 2 5 4 போச்சுன்னா 1 5 4 6 4 1 5 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எஸ் அடுத்த புள்ளி வச்சுக்கோ 0. இப்போ பாருங்கள் 200 5 வாட்டி இருக்கும், 25 வந்து ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5 வாட்டி போட்டுக்கிறேன். இப்போ 5 20 2 4 8 9 10 மீதி 1 2 10 + 1 11, திரும்ப 5 20 2 5 10 10 + 2 12. ஸோ நமக்கு ஃபுல்லாக நம்பர் கேன்சல் ஆகிடுது. ஸோ மை ஆன்சர் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் 2.5 × 2. மறக்காமல் இதை வந்து நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க, 10⁻¹. ஸோ ஆன்சர் இஸ் 2.5 × 10⁻¹. அப்படி இல்லைன்னா இந்த 10⁻¹ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு வந்துடுங்க. அப்போ உனக்கு என்ன, அதாவது இதை வந்து 10 வகுக்கிறோம், அப்போ உன்னுடைய ஆன்சர் வந்து 0.25. இப்போ ரெண்டும் தான் உன்னுடைய ஆன்சர். நம்ம போய் ஆப்ஷனில் பாருங்கள், 2.5 × 10⁻¹ அல்லது 0.25. இப்போ 0.25 போய் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் 0.25. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன், இது வந்து அந்த ஒரு புக்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு தான், அதில் கொடுக்கப்பட்ட கேள்வி இங்கே பாருங்கள், 22.4 liters of methane is ஒரு மோல், ஸோ 5.6 liters. அப்போ 22.4 இது வந்து கிளாரிட்டி இல்லை, அதுவே மிஸ்ஸுடைய இது என்ன அப்படின்னா ஒரே தான் அந்த 7 ஃபார்முலா, மோல் கேட்குறாங்களா, கிவன் வால்யூம் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் வால்யூம், கிவன் வால்யூம் 5.6, ஸ்டாண்டர்ட் வால்யூம் 22.4 அப்படின்னு நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம், ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த க்வெஸ்சனை பார்க்கலாம், அவ்வளோதாம்மா. எஸ் திரும்ப வேணும்னா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எஸ் இப்போ பாருங்கள், திரும்ப திரும்ப படிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்தது படிக்கும் பொழுதே என்னென்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், கேல்குலேட் த வெயிட் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கேல்குலேட் த வெயிட், ஸோ W குவெஸ்சன் மார்க் போட்டாச்சு, இது மாலிகூல்ஸில் கொடுத்துருக்காங்க, அடுத்து கொடுக்கப்பட்டது SO2.
மாலிகுல் அப்படின்னா என்னன்னா நம்பர் லேட்டர். அப்ப நம்பருக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தப்பட்டது. இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, இது ரொம்ப யோசித்தோம், இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு புரியாது. நம்ம பாருங்க, இப்ப என்னுடைய மோல் ஃபார்முலா இருக்குல்ல, அங்க வந்துட்டேன். வாட் இஸ் மோல் ஃபார்முலா, நான் உனக்கு எப்படி எல்லாம் கொடுத்துருக்கேங்கிறதுல வேணுங்கிறத மட்டும்தான் நான் இப்ப எழுத போறேன். நான் என்ன எழுதணும் அப்படின்னா மோல் ஃபார்முலாவை பிளான் நம்பர் ஒன், லெட் மீ ரைட். ஓகே, பொறுமையாவே சொல்லித்தரேன், நல்லா பாருங்க, நல்லா பொறுமையா சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, பிளான் நம்பர் ஒன், உனக்கு எதுவும் எதுவும் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை எதோட ரிலேட் பண்றாங்கன்னா வெயிட்டு வர்சஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மோல் ஃபார்முலாவை நீ வெயிட்டுக்கு என்ன மோல் ஃபார்முலாவோ அதை எழுதணும், வெயிட்டுக்கு என்ன இருக்கோ அதை எழுது, நம்பருக்கு என்ன இருக்கோ அதை எழுது. இப்ப நம்ம பார்க்கலாம், அதை எழுதிட்டு அப்புறம் வந்து கம்பேர் பண்ணலாம். இப்ப வெயிட்டுக்கும் நம்பருக்கும் எழுதணும்னு சொல்லிட்டேன், இப்ப நமக்கு இட பிரச்சனைங்கிறதால இதை அழைச்சிட்டேன். இப்ப வாங்க, மோலுடைய ஃபார்முலா இந்த இடத்துல எழுது. வெயிட்னா என்ன சொல்லுவீங்க, கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு. பார்ட்டிக்கல்னா எப்படி சொல்லுவீங்க, பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கல், நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல். எல்லா விஷயம் எல்லாரும் கொடுக்கறது கடினமா, மிஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அப்போதான் மிஸ்ஸுக்கு மேலே மேலே யூடியூப்ல வரும். நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் டிவைட் பை அவகோட்ட நம்பர். இப்ப உன்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த இடத்தை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, அந்த மோல் ஃபார்முலா இருக்குல்ல அதுல இவங்களை ரெண்டு பேரை மட்டும் இப்ப நம்ம என்ன பண்றோம், வெட்டி ஒட்டிட்டோம். இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்து வெயிட்டை குறிக்குது, கரெக்டாமா? எஸ், இது எதை குறிக்குது, இது வந்து வெயிட்டை குறிக்குது, இது எதை குறிக்குது, நம்பரை குறிக்குது. நான் சொல்ல வந்தது மோல் ஃபார்முலாவில் வெயிட்டும் நம்பரையும் அடிப்படையான ஃபார்முலாவை எழுதிக்கும். இப்ப இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட், அதனால நல்லா ஃபாலோ பண்ணிக்கும். அடுத்தது கிவ் கேல்குலேட் வெயிட். அப்ப என்னன்னா இதை கேள்வியாக கேட்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன அவங்க கேட்கிறாங்கிறத நான் நோட் பண்றேன். எஸ், அவங்க இதைதான் கேட்டிருக்காங்க. அப்ப அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு கேள்விக்குறியா போட்டுக்கலாம். மீதி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா உனக்கு வந்துடும். இப்ப SO2 அதுதான் இங்க எடுத்துலயே சொன்னேன், SO2 மூலார் மாஸ் சல்பருக்கு 32, 2 ஆக்சிஜன், ஸோ இது 64. இப்ப இதோடைய வேல்யூஸை நம்ம இந்த இடத்துல அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல பண்ணி காட்டுறேன். வெயிட்டு டிவைடட் பை மோலார் மாசஸ் 64, எதுனா உன்னுடைய மோலார் மாசம், மோலார் மாசம் நல்லா கவனிங்க. வெயிட் வந்து ஷுட் பி கேல்குலேட்டட், மோலார் மாஸ் வந்து எவ்வளோ உனக்கு மோலார் மாஸ் இருக்கு அப்படின்னா 64 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கிவன். அவங்க சம்மில் கொடுத்துருந்தாங்க 3.011 × 10³ டிவைடட் பை அவகோட நம்பர் 6. உன்னுடைய அவகோட நம்பர் 6. ஓகே, 0.022 × 10³, அவ்வளோதான். இப்ப உன்னுடைய ஒர்க் என்ன இருக்குன்னு பாருங்க, இதுதான் நமக்கு தேவையான அந்த சப்ஸ்டிடியூஷன் ஒர்க். ஓகே, இது மாதிரிலாம் எங்கேயுமே சொல்லி தரது இல்லாமா, நான் தான் ஈஸியா கொடுத்துருக்கேன். வெயிட் வித் ரொம்ப நீ பிரெயினை போட்டு யோசிக்கவே வேணாம், அந்த 7 ஃபார்முலா ரெடியா, வேணுங்கிறத ஃபார்முலா மட்டும் எடுத்து இறக்கி எழுதிக்கோ, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். வெரி சிம்பிள், தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட நீ போட்டுடலாம். இப்ப இது இந்த இடத்துல பாருங்க, இது அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது இதுவும் இதுவும் அதுவே இது ரேசர் வந்துச்சு, 1 மினிட் நான் எழுதி கேன்சல் பண்ணேன். பார்ட்டிக்கல் வந்து 3.011, எஸ் 3.0, திஸ் இஸ் யுவர் பார்ட்டிக்கல், 1 மினிட். இன்னொருவாட்டி நீட்டாக ஃபுல்லாக அழைச்சிட்டு செய்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு 3.011 × 10³ டிவைடட் பை 6.022 × 10³, இதுதான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்முலா. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணும் பொழுது கேன்சல் பண்ணுகிறோம். எஸ், இப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுது, இது மேலே ஒன்றுனா இது 2. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இது கேட்குறாங்க. அப்போ 64 அங்கே போச்சுன்னா 64 2 டிவைட் பண்ணினா உன்னுடைய ஆன்சர் வந்து 32. வெயிட்டோட கிராம், ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 32 கிராம். அப்படியே ஸ்பீடு பிக்கப் ஆகிடும், அவங்களுக்கு கவலைப்படாதீங்க.
Now you can see the answer is 32 gram. ஓகே, அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க பாரு, ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட், இந்தியாவிலேயே ஸ்டாண்டர்டான கம்பெனில இருந்து இருக்கிற புக். வெயிட் ஆஃப் திஸ் மாலிகுலர்ஸ் திஸ், வெயிட் ஆஃப் திஸ் மாலிகுல், இதோடைய வெயிட் இதுனா இதோடைய வெயிட் அதுல பாதி, அதனால அது பாதி. இது என்ன லாஜிக்கா கரெக்ட் நான் சொல்லலாம். ஓகே, இது எந்த கட்டத்துக்கு வந்தா நீ நல்லா பழகி 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 ஃபெமிலியர் ஆன பிறகு இதுல பாரு, அதனால இது அதுல பாதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆரம்ப கட்டத்துல நீனை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே போடுங்க. அதுக்கப்புறம் உனக்கு இது மாதிரி லாஜிக்கா அப்ரோச் பண்ற பிரச்சனை இது வந்து பிராக்டிஸ் வந்துடும். இப்ப நான் என்ன பண்ணனா, இன்னும் ஒரே ஒரு பக்கம் இருக்குது, அதை முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து போகலாம். ஓகே, எஸ் எஸ் ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த சம். ஓகேமா, லெட் இட் பி. நவ் ஐ ஆம் கம்மிங் டு த எஸ் இனே இதில் ஃபார்முலா ஃபார் த மோல் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவில் ரொம்ப முக்கியம், ஏழு ஃபார்முலாஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஏழு ஃபார்முலா தான், இதை தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட், வெயிட் கிவன் டிவைட் பை மோலார் மாஸ். ஸோ வாட் இஸ் வெயிட் இஸ் கிவன் வெயிட், கிவன் வெயிட் ஷுட் பி இன் கிராம். இது வந்து மோலா, எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோலார் மாஸ் இன் கிராம் பெர் மோல். உனக்கு வந்து கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும் மோல், அவ்வளோதான். ஸோ இந்த செவன் ஃபார்முலாஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. எஸ் எஸ், ஹியர் இட் இஸ். எஸ் செவன் ஃபார்முலா இங்கே இருக்கு, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் ஸ்னாப்ஷாட்னு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை போட்டு கிளாஸ் ஆஃப் நோட் ஒன்று போட்டு எழுதிக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி எடுத்து பார்க்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு நோட் போட்டு டேட் போட்டு இப்போ இந்த லெசன் பேர் போட்டு இதில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் எழுதிக்கோ. செம்ம வந்து காப்பி பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடு, அவ்வளோதான். அப்படி கோஆப்ரேட் பண்ணிகிட்டே வா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் ஆல்ரெடி நான் சொன்னது ஏழு ஃபார்முலா. மோலுக்கு திஸ் இஸ் வெயிட் கிவன் பை மோலார் மாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா, அடுத்தது மூணாவது ஃபார்முலா சென்டிமீட்டர் கியூப், நாலாவது ஃபார்முலா அவகோட்ர நம்பர், ஒன் கிராம் மோலிக்குலானும் ஒரு மோலு, ஒன் கிராம் ஆட்டம்னாலும் ஒரு மோலு, மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர் இஸ் ஆல்சோ ஒன் மோல். ஸோ இதோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் சில்ட்ரன். ஸோ மை ரெக்வஸ்ட் இஸ் லைக் த வீடியோ, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு மேலே வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.